வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று அதிகாலை சனா நேரம் 3:45 செங்கடலை குறிவைத்து ஏவ தயாராக இருந்த ஹவுதி கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை அமெரிக்க விமானங்கள் ஏவுகணை ஏவி அழித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளைத்தளம் சென்கோம் தெரிவித்துள்ளது. ஏமனில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ஏவுகணைகள் ஏவ தயாராகின்றன என்ற தகவல் செங்கடலில் உள்ள அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலுக்கு கிடைத்தது. பெரும்பாலும் அந்த உளவு தகவல் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயால் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஹவுதி இயக்கம் ஏவுகணைகளை ஏவ தயார்படுத்துவது வர்த்தக கப்பல்களுக்கும் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கும் உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்பதால் அந்த ஏவுகணைகள் ஏவப்படுவதற்கு முன் ஏமனில் வைத்தே அவற்றை அழிப்பது என்று அமெரிக்க கடற்படை தீர்மானித்தது. ஏவுகணை எந்த நிமிடமும் ஹவுதிகளால் ஏவப்படலாம் என்பதால் அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பலின் மேல் தளத்தில் எப்போதும் புறப்பட தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் F-18 விமானங்கள் உடனடியாக மேலிருந்து தாக்குதல் நடத்த சென்றன. ஹவுதி இயக்கம் ஏவுகணைகளை ஏவ தயார்படுத்துகிறது என்று தெரிந்துவிட்டால் உடனடியாகவே முடிவெடுத்து உடனடியாகவே தாக்குதல் நடத்த வேண்டும். நேரத்துடன் போட்டி போட்டுக் கொண்டு ஓடும் விளையாட்டு அது. இவர்கள் சற்று தாமதித்தால் அவர்கள் ஏவுகணைகளை ஏவி விடுவார்கள். அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலின் மேல் தளத்தில் உள்ள F-18 விமானங்களில் AGM-88G ஏவுகணைகளை பொருத்த முடியும். அவை 300 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டவை. அதனால் செங்கடலில் உள்ள விமானம் தாங்கிய கப்பலின் மேல் தளத்திலிருந்து மேலிடும் F-18 விமானங்கள் ஏமனின் எல்லை வரை கூட போக தேவையில்லை. மேலிருந்து சில நிமிடங்களிலேயே ஏவுகணைகளை ஏவி ஹவுதிகளின் இலக்குகளை அழித்து விடலாம். அப்படித்தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கும் என்று ஊகிக்கலாம். அமெரிக்க படைகள் ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கத்தின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் போது அது தற்காப்பு நடவடிக்கை என்று அறிவிக்கின்றன. ஏற்கனவே ஹவுதி இயக்கம் செங்கடலில் உள்ள அமெரிக்க கடற்படை கப்பலை நோக்கி ஒரு ஏவுகணை ஏவியது. அந்த ஏவுகணை அமெரிக்க கப்பலால் சுட்டு கடலில் வீழ்த்தப்பட்டது. ஏன் ஏமனுக்குள் என்ன தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது தற்காப்பு நடவடிக்கை என்று அமெரிக்கா கூறிவிடலாம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உட்பட யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏமனிலிருந்து ஒலிபரப்பாகும் ஹவுதி இயக்கத்தின் அல்மாசீரா தொலைக்காட்சி சற்று முன் வெளியிட்ட செய்தியில் ஏமனில் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையமான ராசிசா துறைமுகத்தினை குறிவைத்து அமெரிக்காவும் பிரிட்டனும் 2 வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்தது. இது மத்திய கட்டளைத்தளம் குறிப்பிட்ட தாக்குதலா அல்லது மற்றொரு புதிய தாக்குதலா என்பது தெளிவாக தெரியவில்லை. பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு ஏமனில் தாக்குதல் நடத்தியதாக இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை அறிவிப்பு எதையும் செய்யவில்லை. ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கம் அறிவித்தது போல அமெரிக்கா பிரிட்டிஷ் மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்பு பட்ட கப்பல்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றில்லை. ரஷ்ய எண்ணெய் ஏற்றி கொண்டு இந்திய மாலுமிகளோடு இந்தியா செல்லும் கிரீஸ் நாட்டு கப்பல் மீதும் ஏவுகணை ஏவுகிறார்கள். சவுதி அரேபியாவிலிருந்து எண்ணெய் ஏற்றி கொண்டு தாய்வானுக்கு செல்லும் நெதர்லாண்ட்ஸ் நாட்டு கப்பல் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்கள். பெரும்பாலும் டேங்கர் கப்பல்களே குறிவைக்கப்படுகின்றன. காரணம், அதில் உள்ள எரிபொருள் எளிதில் தீப்பற்றக்கூடியவை. தற்போதுள்ள சூழ்நிலை பற்றி அமெரிக்க கடற்படையின் உயர்மட்ட மத்திய கிழக்கு தளபதி கூறிய போது 1980களின் டேங்கர் போர் என்று அழைக்கப்பட்ட மோதலுக்கு பின்னர் இப்போது நடக்கும் ஹவுதி தாக்குதல்கள் மிக மோசமானவை என்று கூறினார். டேங்கர் போர் என்பது 1984 முதல் 1988 வரை பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முல் நீரிணையின் வணிக கப்பல்களுக்கு எதிராக ஈரான் மற்றும் ஈராக் இடையே நீடித்த ஆயுத மோதல்கள். ஈரானை ஆதரித்த நாடு பாகிஸ்தான், ஈராக்கை ஆதரித்த நாடுகள் அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் குவைத். பல வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டன, பல சேதமடைந்தன, சில கப்பல்கள் எரிந்தன, சில கப்பல்கள் மூழ்கின. 1988 அமெரிக்க கடற்படை தற்செயலாக ஈரானிய பயணிகள் ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. அதிலிருந்து 290 பேரும் கொல்லப்பட்டனர். அதுபோன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க கடற்படை தளபதி குறிப்பிடுகிறார். ஹவுதி இயக்கம் ஏமனில் இருந்து ஏவும் சில ஏவுகணைகள் கப்பல்களை துல்லியமாக தாக்குகின்றன. சில ஏவுகணைகள் குறிதவரை கடலில் வீழ்கின்றன. வேறு சில ஏவுகணைகள் கடல் வரை போகாமல் ஏமனுக்குள்ளேயே வீழ்ந்து வெடித்து சேதத்தை ஏற்படுத்துகின்றன. அதனால் அவர்களிடம் இருப்பவை பழைய தொழில்நுட்ப ஏவுகணைகள் மற்றும் நவீன ஏவுகணைகளை கொண்டு ஒரு கலவை என்று எடுத்துக்கொள்ளலாம். நவீன கப்பல் எதிர்ப்பு ஆயுதங்கள் சக்தி வாய்ந்தவை. ஆனால் ஒரு ஹவுதி போன்ற ஒரு இயக்கம் கூட அவற்றை இயக்கும் அளவுக்கு எளிமையானவை. 2006 இஸ்ரேலிய கடற்படையின் போர்க்கப்பலை சேதப்படுத்த ஹெஸ்பொல்லா ஏவிய ஏவுகணை சீனாவில் தயாரிக்கப்பட்ட C-802 ரக கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணை. நாடுகளின் கடற்படைகளை வைத்திருக்கும் அந்த ஏவுகணையை ஹெஸ்பொல்லா போன்ற ஒரு இயக்கமே ஏவி கடற்படை கப்பலை சேதப்படுத்தியது. அதைவிட ஆளற்ற விமானங்கள் மலிவானவை. ஒரு சிறிய ஆளற்ற விமானம் கூட பெரிய கப்பலில் பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். குறைவைப்பது எண்ணெய் ஏற்றி செல்லும் டேங்கர் கப்பலாக இருந்தால் சிறிய அளவிலான தீ கப்பலையே எரித்து விடலாம். ஹவுதிகள் எண்ணரக ஏவுகணைகளை ஏவுகிறார்கள் என்பது பெரும்பாலும் தெரிய வருவதில்லை. ஆனால் எண்ணரக ஏவுகணைகள் ஏவும் சாத்தியம் உள்ளது என்று கூறிவிடலாம். கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் ஹவுதிகள் பெரும்பாலும் ஈரான் கொடுத்த ஏவுகணைகளையோ அல்லது ஈரான் கொடுத்த ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஏமனில் தயாரித்த ஏவுகணைகளையோ வைத்திருக்கிறார்கள்.
ஆனால் அவை ஈரானிய தொழில்நுட்ப ஏவுகணைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. பழைய சோவியத் மற்றும் நவீன சீன தொழில்நுட்பத்தில் ஈரான் தயாரிக்கும் பல வகை கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் உள்ளன. கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளில் சோவியத் காலத்து P-21 டெர்மிட் மற்றும் சீன C-801 ஏவுகணைகள் ஹவுதிகளிடம் உள்ளன. இவை இரண்டுமே 120 கிலோமீட்டர் தாக்குதல் வீச்சு கொண்டவை மற்றும் ஈரானின் சொந்த தயாரிப்பு காதிர் ஏவுகணைகள் ஹவுதிகளிடம் இருக்கலாம். அவை 300 கிலோமீட்டர் வீச்சு கொண்டவை மற்றும் ஈரானிய தயாரிப்பு குட் Z0 ஏவுகணை கூட இருக்கலாம். அவை 800 கிலோமீட்டர் வீச்சு கொண்டவை. இந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை தவிர சுமார் 500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய ஆளற்ற விமானங்களையும் வைத்திருக்கிறார்கள். இந்த ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் மொபைல் ஏவிகளிலிருந்து ஏவப்படக்கூடியவை. அதனால் மிக விரைவாக அவற்றின் இருப்பிடங்களை மாற்ற முடியும். ஹவுதிகள் ஒரு ஏவுகணையை ஏவ தயார் செய்கிறார்கள் என்று தெரிய வந்தவுடன் அமெரிக்காவால் ஏமனுக்குள் அதை தாக்க முடிகிறது என்பது உண்மைதான். ஆனால் அமெரிக்காவால் அதை உத்தரவாதமாக எப்போதும் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்ல முடியாது. ஹவுதிகள் இந்த தந்திரோபாயங்களை சவுதி தலைமையிலான கூட்டணியுடன் 9 ஆண்டுகால போரிலிருந்து நன்கு அறிந்தவர்கள். சவுதி தலைமையிலான கூட்டணி ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது ஆண்டு கணக்கில் இடைவிடாமல் குண்டு வீசினார்கள். அதை எதிர்கொண்ட நீண்டகால அனுபவம் ஹவுதிகளுக்கு உண்டு.